வருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரகதி திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவிகள் 2021-2022 ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. கல்வி உதவித்தொகை, அதாவது இந்தியாவில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகளை பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பெண்கள் பள்ளி கல்வியோடு நிறுத்திவிடாமல் உயர்கல்வியை தொடர அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பிரகதி திட்டத்தின் கீழ் பொறியியல் படிப்புகளில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற பொறியியல் முதலாம் ஆண்டு மாணவிகள் டிப்ளமோ முடித்துவிட்டு நேரடியாக இரண்டாம் ஆண்டு சேரும்போது விண்ணப்பிக்கலாம். இந்த கல்வி உதவித்தொகையானது மாணவிகளின் 10 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு மாணவிகள் கூட இந்த உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இந்த பிரகதி திட்டத்தின் கீழ் மாணவிகள் உதவித்தொகை பெற சில நிபந்தனைகளும் உள்ளது. அதன்படி பிரகதி திட்டத்தில் விண்ணப்பிக்கும் மாணவிகளின் குடும்ப வருமானம் 800,000 குறைவாக இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் மட்டுமே உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க முடியும். பிரகதி திட்டத்தில் தேர்வாகும் மாணவிகளுக்கு உதவித்தொகையாக 4 ஆண்டுகளுக்கு தலா 50,000 வழங்கப்படும். 2ஆம் ஆண்டு மாணவிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு தலா 50,000 வழங்கப்படும். இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவிகள் உரிய ஆவணங்களுடன் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது பார்த்திங்களா, அந்த போர்ட்டலில் போய் பதியணும். scholarships.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிஞ்சிக்கிறலாம். ஸோ உங்களுக்கு கூடுதல் தகவல் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.